ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பக்கெட் ஸ்பீக்கர் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் பக்கெட் ஸ்பீக்கர் செய்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பக்கெட் எடுத்துட்டேன். அந்த பக்கெட்டில் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் மாட்டுறக்கும் ஒரு ஜேபிஎல் சப்வூஃபர் ஸ்பீக்கர் வந்து மாட்டுறதுக்கும் வந்து நான் ஹோல்ஸ் போட்டேன். இது வந்து மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர். நான் மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரை வந்து இந்த இடத்துல மாட்டிட்டேன். இது வந்து நம்ம நல்லா ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு ஒரு அங்கே சின்ன ஸ்க்ரூ போடுறக்க ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரூ போடலாம். இப்போ நம்ம இதை மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜேபிஎல் சப்பு வந்து டாப்பில் ஓட்ட போட்டிருந்த இடத்துல வந்து நம்ம மாட்ட போகிறோம். இப்போ இந்த ஜேபிஎல் சப் எடுத்து அங்கே வச்சு நம்ம வந்து நாலு சைடு ஸ்க்ரூ இருக்குது, நாலு சைடு வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம், ஃபுல்லு ஸ்க்ரூ பண்ணிடலாம். நம்ம நாலு சைடும் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம். பக்கெட்டோட சைடு சர்ஃபேஸ் ஃபுல்லும் நம்ம வந்து ஸ்பாஞ்ச் ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம நல்லா ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்சை வந்து ஒட்டிடலாம் ஃபுல்லும். இது வந்து அந்த குஷனுக்கு வைக்கிற மாதிரி ஸ்பாஞ்ச் தான். இப்போ அந்த பக்கெட் சுற்றி ஃபுல் நான் வந்து ஸ்பாஞ்ச் ஒட்டி முடிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் பக்கத்தில் வந்து மாட்டிடலாம். ஸ்பீக்கர் பக்கத்துலேயே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாட்டோம். அந்த ஜேபிஎல் சப் ஸ்பீக்கர் மாட்டிருந்தால் அந்த இடத்துல வந்து நம்ம சுற்றியும் வந்து சின்ன சின்ன எல்இடி லைட்ஸ் வந்து நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எல்இடி லைட்ஸ் ஆர்ஜிபி ஃபுல்லு ரெட்டு ப்ளூ க்ரீன் மூணு கலர் மாதிரியான மாதிரி நான் போட்டிருக்கேன். இதை வந்து ஃபுல்லு சுற்றி போட்டுடலாம். இப்போ இந்த லைட்ஸ் வந்து இப்படி இருக்கட்டும், நம்ம விட்டுடலாம். ஏன்னா நம்ம திருப்பி வந்து இந்த லைட்டு வெளியே எடுத்து இனி ஒரு பக்கெட் கவுத்தும் போது அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பேஸ் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ட்வீட்டர் ஸ்பீக்கருக்கு வந்து மார்க்கிங் போட்டு அதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்வீட்டர் ஸ்பீக்கர் தான் வந்து ஃபுல் வாய்ஸ் நம்மளுக்கு தரும். இதே தான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் வாய்ஸு. ட்வீட்டர் ஸ்பீக்கரை வந்து இதில் மாட்டிட்டு நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம வந்து எல்லா வயர்ஸையும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து வெளியே ஹோல்ஸ் போட்டு பக்கெட்டுக்கு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே பாசிட்டிவெல்லாம் பாசிட்டிவ் ஆட் பண்ணிட்டேன். நான் நெகட்டிவ்லாம் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணி நான் இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்பீக்கர் வயர்ஸ் தனியாக, லைட் வயர்ஸ் தனியான்னு தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெளியே. இப்போ இது ஃபுல்லும் நான் வயர்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த பக்கெட் ஃபுல்லும் நான் பெயிண்ட்டும் அடித்து முடித்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த சப்வூஃபருக்கு இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு கார்ட்போர்டு வச்சு இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி வச்சு நம்ம க்ளூ போட்டு வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இதில் ஏர் வந்து இதில் அடிக்கும்போது நம்ம க்ளீன் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். அடுத்ததாக வந்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பக்கெட்டோட இதையை. அதுக்கு வந்து இந்த விளிம்பில் ஃபுல்லுமே வந்து நம்ம சுற்றி ஃபெவிகால் போட்டு உன்னியார் கார்ட்போர்டு வச்சு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மாதிரி நான் ஃபுல்லும் வந்து ஃபெவிகால் போட்டு அந்த கார்ட்போர்டு வச்சு கவர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. இப்போ பாட்டம் பார்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பக்கெட் வந்து கவுத்திட்டு நான் இந்த வழியாக வந்து எல்இடி வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த பக்கெட் வந்து நான் பாதி பக்கெட்டை வந்து கரெக்டாக அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதுவும் வந்து நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இந்த ஸ்பீக்கர் வந்து ட்வீட்டர். இது ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர். மிட்ரேஞ்சில் வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க, பேஸ் உங்களுக்கு க்ளியராக வரும். அதுக்கப்புறம் அந்த பக்கெட் கவுத்து வச்சுருக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு சப்வூஃபர் வச்சுருக்கேன். வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸ்பீக்கரை. எல்லா எல்இடி பல்ப்ஸும் சேர்த்து நான் கனெக்ஷன் வெளியே தனியாக எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் அடாப்டரோ இல்லை பேட்டரியோ வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் இந்த பவர் ஆம்ப்ளிஃபையரில் வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4 to 16 ohms வந்து நான் பேஸ் ஸ்பீக்கரையும் மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 70 volts வந்து நான் ட்வீட்டர் ஸ்பீக்கரை வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ட் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.